ஒரே நம்பிக்கையாக இருக்கிற நம்முடைய பாதத்தில் நம்முடைய பாதத்திலே வந்து நாங்கள் நம்மை பணிகிறோம் ஆண்டவரே.
தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜனும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராக இருக்கிற உம்முடைய பாதத்திலேயே ஆண்டவரே வருகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. துதித்து பாடிட போத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட போத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நீயமை ஸ்தோத்தரிப்போமே. நன்றியால்
தினம் நீர் கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக மிக நன்றி ஆண்டவரே. ஜீசஸ், அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனப்பட்டு அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் ஒருவரே தேவன். அவருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மக்கள் பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட இந்த வருஷத்தின் 5 மாதங்களை நாம் கடந்து, இந்த 6ஆம் மாதத்தில் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் கூடி வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் அல்லவோ நம்முடைய வாழ்நாளெல்லாம் ஜீவன் கொடுத்தவராக மட்டுமல்ல, சுகமும் பலனும் நன்மையான எல்லா ஈவுகளையும் கொடுத்து நம்மை நடத்துகிறவர். அவருக்கு எல்லா மகிமையும் துதியும் உண்டாகட்டும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவன் அவர், கர்த்தாதி கர்த்தன் அவர். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் பணிகிறோம் ஆண்டவரே. இறங்கும் அப்பா, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யேசு லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. நீரே
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதானமான கட்டளை என்பதாக சொல்லியிருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அவரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு மனதோடு அன்பு கூறும்படியாகத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஆகவே அவருடைய பாதத்திலே வரும்போது மட்டுமல்ல, நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்கிறதான எல்லா நேரங்களிலேயும் அவருக்கென்று ஒரு முழு அர்ப்பணமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நம்முடைய ஜீவன் அவர் கொடுத்தது ஜீவன் என்பது நாம் அறிந்து அவருக்கு நன்றியுள்ளவர்களாக ஜீவிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அவரே நம்மை வாழ வைக்கிறவர், நமக்கு வாழ்வழிக்கிறவர், வாழ்வழிக்கக்கூடிய தெய்வம், நம்முடைய அன்றாட தேவைகளையெல்லாம் சந்திக்கிறவர், எதிலும் குறைவில்லாதபடியாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். அவருக்கு எல்லாம் மகிமையும் உண்டாகட்டும். ஊரப ஷபரபதடபதினிமனதடபக்கபலபலபிமதடபலதடபதினிமனதடபபஷபரபா. ஆமேன். குறைவில்லாமல் நடத்துகிற கர்த்தருடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எங்களை மன்னிக்க வேண்டிய காரியங்களிலே மன்னித்து ஆண்டவரையும் சுத்தமானதை மட்டும் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. உங்கள் பிரசன்னத்தினால் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நம்ம அப்படியே எழுந்து நின்று யோவான் சுவிசேஷத்தில் 12 யோவான் சுவிசேஷத்தில் 12:27 வசனத்தில் இருந்து ஐந்து வசனங்களாக நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 12:27 வசனத்திலிருந்து. ஆமென். ஹல்லேலூயா. அதை கேட்ட ஜனங்கள் விடிவிலக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன்
ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் உட்காருவோம். ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் 5 மாதங்களை நாம் கடந்து இந்த 6ஆம் மாதத்தில் முதல் நாளில் தேவ சமூகத்தில் நாம் கூடி வருவதற்கு கர்த்தர் நமக்கு செய்த உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அன்றைக்கு யோசுவாவினிடத்தில் சொன்னது போல இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம அதே வாக்குத்தத்தோடு யோசுவாவை போன்ற பக்தர்களுக்காக மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டினால் இருக்கக்கூடிய நமக்கும் ஆண்டவராகிய இயேசு நம் கூடவே இருந்து நம்மை நடத்தியிருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். எப்போதும் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நம்மை நடத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவருடைய வசனம் இவ்வளவாக அவருடைய நாமம் எப்படியெல்லாம் உயர்த்தப்படுகிறது. இந்த இயேசு என்ற நாமத்தை விசுவாசிக்கிறதற்கு இந்த கடைசி நாட்களிலே ஏதாவது விசுவாசிக்கிறதுக்காக சில ஆதாரங்களை பொதுவாக மக்கள் தேடுகிறார்கள். அவரை விசுவாசிக்கிறேன், ரைட்டு, ஆனால் அவர் எந்த மாதிரி நான் விசுவாசிக்கிறது, விசுவாசிக்கிறதுக்கு அவர் என்ன செய்தார், அவருடைய காரியம் என்ன என்று அவரிடத்துல நிறைய கேட்கிறார்கள். பொதுவாகவே 12 சீசரில் ஒருவனாக இருக்கிற தோமாவை பற்றி நம்ம அறியும்போது, தோமா வந்து நான் நீங்கள் எல்லாரும் சீசர்லாம் சொன்னாங்க, ஏன்ப்பா எங்கேப்பா போனேன், நீ எல்லாம் நாங்கள் கூட்டியிருந்த இந்த அறைக்குள்ளே இந்த இயேசுநாதர், நம்ம இயேசுநாதருக்கும் குரு வந்திருந்தாரே என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. 11 மற்ற சீசர்கள் எல்லாரும் சேர்ந்து இவன் அந்த தோமா மட்டும் அங்கே இல்லை, அதனால தோமா நீங்கள் அப்படியெல்லாம் சொன்னால் நான் நம்ப மாட்டேன், நான் வந்து அவரை நேராக கண்ணில் பார்த்து அவருடைய கண்டு நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டிலும் அவர் மாம்சத்தின்படி இருந்த காலம் அது. மாம்சத்தின்படி இருந்த காலம் முடிந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற இந்த விஷயத்தில் நம்பணும், விசுவாசிக்கணும் என்று சொன்னால் அதற்கு நான் இந்த மாதிரி அவருடைய விழாவில் என்னுடைய விரலை போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவரிடத்துல அப்படி முழுமையான நம்பிக்கை வைத்து ஆண்டவரை முழுவதுமாக சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் நம்பிக்கைக்கு ஒரு ஆதாரம் வேண்டும் என்பதாக அவன் சொல்கிறான். அதற்கு நிமித்தமாக கிட்டத்தட்ட அவன் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் அங்கேருந்து கவனமாக அவர் கேட்டு தான் இருந்துக்கிறார். அவர் பிரசன்னம் இப்போ இல்லை, உடனே அவன் பார்க்கறதுக்கு அப்போ உடனே அவர் தரிசனமாகவில்லை. அடுத்த முறையாக ஒரு 8 நாளுக்கு பிறகு அவர்கள் கூடி வந்திருக்கும்போது அந்த இடத்துல மறுபடியும் ஆண்டவர் இயேசு வந்து அந்த தோமாவின் இடத்துல முன்னாடி நின்று, என்ன தோமா நல்லா இருக்கிறியா என்று கேட்டார். தோமாவும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி, யார் ஐயா நீங்களா என்று சொல்லி பார்த்து ஆச்சரியப்பட்டான். அப்போ அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு ஆண்டவரே என்ன சொன்னான், ஆண்டவரே அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார். தோமா உடனே சரி, அவன் சொன்ன மாதிரி அவன் சொன்னத மாதிரியெல்லாம் எதுவும் செய்யலை, ஆனால் உடனடியாக ரெகனைஸ் பண்ணி என்ன செய்தானோ, என் ஆண்டவரே என் தேவனே என்று உடனே அவரிடத்துல ஓடி போய் அவருடைய பாதத்தில் விழுந்து விட்டான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவனாக இயேசுவை விசுவாசிக்கிறது இந்த புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. நாம் இந்த இயேசுவானவரையும் இந்த கிறிஸ்துவையும் நாம் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தின் பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். நம்ம வந்து கடவுள் என்று சொல்கிறவரை நாம் ஏதாவது ஒரு கற்பனையின்படி உருவாக்கிவிட முடியாது. உருவாக்க ஆண்டவர் நமக்கு சொல்லவில்லை. அல்லது அவரை பற்றி அவர் முன்னாடி ஒரு தரிசனமாக இருக்கும்படி ஒரு சிலையை ஒன்று செய்து வைத்து அவரிடத்துல அந்த சிலைக்கு முன்பாக போய் உட்கார்ந்து நான் தியானம் பண்ணுகிறேன், உம்முடைய உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி சொல்லணுங்கிற மாதிரி அப்படி அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே தேவன் மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்தவராக இப்பொழுது ஆவியாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 அதே யோவான் சுவிசேஷத்தில் 4 24 வசனம் சொல்கிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே அவரிடத்துல விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். நமக்கு நாம் மாம்சத்தில் இருக்கிறோம், அதனால் இது கொஞ்சம் சவாலான விஷயமாகத்தான் இருக்குது. ஏன்னா நம்ம காண்கிறதை விசுவாசிக்கிறோம், காண்கிறதை எல்லாம் விசுவாசிக்க முடிகிறது, காணாததை எப்படி நம்ம நம்ப முடியும்? அதே ரோமர்கள நிருபத்தில் அப்போ 4 நாம் வாசிக்கும்போது நம்ம ஆபிரகாம் அவர் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தார். ஆமாம், இது 18 சொல்லப்பட்டபடியே தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். பழைய ஏற்பாட்டில் இந்த ஆள் வந்து ஆபிரகாமை பொறுத்த மட்டும் ரொம்ப பழைய முதல்ல ஆள்னு சொல்லி சொல்லலாம். விசுவாசத்தின் பாதையில் ஆண்டவருக்காக விசுவாசத்தில் அடியெடுத்து வைத்த முதல் ஆள் அவர் தான். ஆண்டவர் வந்து நீ என்ன காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னபோது அவன் அந்த விக்கிரக ஆராதனை எல்லாவற்றையும் விட்டு விட்டது மட்டும் இல்லாமல் உண்மையான தெய்வம் யார் என்று அறிந்ததினால அவர் சொல்லார் என்று சொல்லி ஊரை விட்டு புறப்பட்டவன். அப்படி புறப்பட்டவன் தானும் தன் மனைவியும் ஆடு மாடுகளும் வேலைக்காரருமாக எல்லாரும் புறப்பட்டு அவர்கள் கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு பிரயாணமாக போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பிரயாணமாக போகிறது அளவுக்கு ஆபிரகாமனுடைய இருதயம் ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விசுவாசம், அதனால தான் ஆபிரகாம் பற்றி இந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருக்குது. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் என்று சொல்லியிருக்கு. நம்புகிறதுக்கு ஏது இல்லாதிருந்தும்னா ஆபிரகாமுக்கு பிள்ளை பெற்ற எடுக்கிறதுக்காக வயசு இல்லை, 100 ஆயிடுச்சு. அதே மாதிரி சாராளுக்கு 90 கிழவியாக இருக்கிறாள். சொல்லப்போனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு சிரிக்கவும் செய்தாள். என்ன சொல்கிறீங்க ஆண்டவர், இதெல்லாம் ஒரு இன பொருளாக நகைப்புக்குரிய வார்த்தைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவளே சிரிக்கத்தான் செய்தாள். நம்ப முடியலை, விசுவாசிக்க முடியலை. ஆக விசுவாசிக்க முடியாத காரியங்கள் சவாலான விஷயமெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் உண்மையான காரியம் அப்படி தான் இருந்துச்சு. அது நிமித்தமாகத்தான் இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 உள்ளவனாகும் போது இருக்கும்போது செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று
முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலையும் இந்த விசுவாசத்தின் பாதையில் தான் ஆண்டு நடத்தியிருக்கிறார். அங்கேயும் அவன் இந்த தரிசித்தல்ல, விசுவாசத்தினாலே அவன் பாதையெல்லாம் நடத்தியிருக்கிறார். ஆகவே வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பினான். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான், விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகவே அந்த விசுவாசத்தில் விசுவாசத்தை ஆண்டவர் ஒரு நாள் கணம் பண்ணினார். இது கொஞ்சம் கடினமான பாதை தான். விசுவாசத்தின் பாதை என்பது லகுவான பாதையாக தெரியல. என்ன, நமக்கு சவாலான சூழ்நிலைகள் வருகிறது. என்ன ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, ரெண்டு வருஷம் ஆச்சு, சரி 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்னுமா அப்படியா விசுவாசமாக இருக்கிறது, 13 வருஷம் ஆச்சு, எப்படி ஐயா, என்ன செய்ய, என்ன ஐயா சொல்கிறீங்க நீங்கள், அவர் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, ரைட்டு, விசுவாசிக்கிறதுக்கு மாதிரி விசுவாசிக்கிறதுக்குரிய எந்த நன்மையும் நம்ம பெற முடியலையே, அதனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வழி வழி போகும்படியாக சாராளுடைய இருதயம். அவள் சொன்னாள், சரி நம்ம வேலைக்கார மகள் இவள் இருக்கிறா, அந்த ஆகார், அவளோடு நீ சேர்ந்தினானால் ஒரு வேளை ஒரு பிள்ளை பிறகுதான் பார்ப்போம் என்று சொல்லி பார்த்தா ஆண் பிள்ளை பிறந்துருச்சு. அப்போது விசுவாசத்தினுடைய பாதையில் கொஞ்சம் ட்ராக் மாறுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே எவ்வளவு கடினமான காலங்களிலெல்லாம் இப்படி கடந்து வருகிறோம். ஆண்டவர்கள் நாமத்தை விசுவாசிக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரியான சில சவால்கள் நமக்குடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. இல்லை ஆண்டவரே, நாம் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று அவர்களிடத்தில் அப்படி முழு விசுவாசம் வைக்கிறதுக்கு முடியாத நிலைமையில் நமக்கு பெரிய சவால்கள் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் முழங்கால் படியிடும்போது, தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது, முதலாவது ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார், நம்ம இந்த விசுவாசிக்கும்படியாக இருதயத்தை அவரை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே ரோமர்கள் நிருபத்திலே 10:17 சொல்லுகிறது, ஆதலால் கேள்வியினாலே வரும், கேள்வி, ஆமாம், கேள்வி வந்து தேவனுடைய வசனத்தினாலே வரும், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இது தமிழ் வார்த்தையில் இந்த கேள்வி என்ற வார்த்தை இப்போது பெரிய வித்தியாசமான அர்த்தத்தை கொடுக்கிறதாக இருக்குது. கேள்வி என்று சொன்னால் பொதுவாக இது க்வெஸ்சன் என்கிற வார்த்தை தான், வார்த்தைக்காகத்தான் கேள்வி என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இது வந்து அது அப்படி இல்லை, இட் இஸ் ஹியரிங், அதாவது நம்ம காதில் கேட்கக்கூடியதை பற்றி, கேட்கிறதை பற்றி அது சொல்கிறார். காதில் கேட்கக்கூடிய சத்தம், அதைத்தான் கேள்வி என்று சொல்கிறார். இது இதெல்லாம் நம்ம கேள்வி என்று சொல்லும்போது இது அந்த அர்த்தத்தையும், அந்த அர்த்தத்தையும் இது கொடுக்கிறது. ஆகவே விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆங்கிலத்தில் அது சொல்லும்போது ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங், ஹியரிங், ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங், ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறது. ஃபெய்த், விசுவாசம் என்பது கேட்க 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 விசுவாசம் வரும். எதை கேட்க? ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நமக்கு அந்த பாசிட்டிவான முறையில் விசுவாசத்திலே வளருவதற்கு உதவியாக இருப்பது இந்த வேத வசனங்கள். வேத வசனங்களை விசுவாசம் உள்ளவர்களாக நாம் வாசிக்கும் போது விசுவாசத்துக்கு ஏற்றபடியான அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது அதனால தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதுக்கு முன்பாக சிலர் இடத்துல இந்த கேள்வி கேட்டார், நான் இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார், விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். ஆமாம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அந்த தகப்பனிடத்தில் தன்னுடைய பிள்ளையை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா வந்து கேட்கிறார், மகனை சுகமாக்குறதுக்காக நாங்கள் சீசர் இடத்துலலாம் கொண்டு போனேன், அவங்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க, ஆனால் அப்படி ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து நான் எதுவும் அற்புதமாக எதுவும் நடக்கலை, ஒரு விடுதலையும் கிடைக்கல என்று சொன்னபோது, மற்ற 21 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவனை என்னிடத்தில் 17 அதிகாரத்தில்
மத்தேயு 17 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னாராம். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது அதே மாதிரி அவன் என்னதை 16 வசனத்தில் வாசிக்கிறோம். 17 அதிகாரம் மத்தேயு. நான் உங்களோடு இருப்பேன், இதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், இப்போ என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாக நம்ம செய்கிற இந்த ஊழியம் எல்லாமே எல்லாம் ஆண்டவரிடத்தில் தான் நம்ம போக வேண்டியது. நம்ம சாமர்த்தியம், நம்ம சாதுரியம், நம்ம கெட்டிகாரத்தனம் என்பதல்ல, நம்முடைய திறமையின் அடிப்படையில் இந்த ஊழியங்களை நாம் செய்துவிட முடியவே முடியாது. நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போது அவர் நமக்கு நம்பிக்கை தருகிறார், தைரியத்தை தருகிறார். அவருடைய அபிஷேகத்தினாலே நாம் எல்லா பிசாசுகளையும் துரத்த முடியும், எல்லா வியாதியஸ்தர்களுக்கும் சுகம் அளிக்கிறதுக்குரிய அற்புதங்களை செய்கிற ஊழியத்தை கூட செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், விசுவாசம் இல்லாத சந்ததியை என்று சொல்லி கேட்கிறார். அவங்க செய்ய வேண்டியதை செய்கிறதுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் போன ஒரு குறைவை பற்றி அவர் சொல்கிறார். சீஷர்கள் இடத்துல ஆண்டவர் சில சமயத்துக்கு இப்படி தான் பேசியிருக்கிறார். என்ன ஆச்சு, காற்றும் கடலும் கொஞ்சம் காற்று பலமாடிக்குது, கடல் கொந்தளிக்குது, கப்பல் ஆடுகிறது, அந்த படகு இப்படி ஆடிக்கொண்டிருக்கும்போது நாங்கள் மடிந்து போகப் போகிறோம் என்று சொல்லி தான் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது வந்து ஆண்டவர் சொல்கிறார், அவர் எழுந்து நின்று காற்றையும் கதற்றையும் கடலையும் அதட்டினாராம். அதட்டின உடனே அமைதியாயிடுச்சான். அமைதியான பிறகு உடனே அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, உங்களுக்கு ஏன் இந்த அவிசுவாசம் வந்தது என்று சொல்லி அவர்களை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசுவினிடத்தில் நம்ம இந்த மாதிரி நாம் முழங்கால் படியிடுகிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், வேதத்தை திறந்து வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், இந்த மாதிரி ஆராதனையில் பங்கெடுக்கிறோம், இப்படி எல்லாவற்றையும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் இதெல்லாம் நம்ம விசுவாசத்தினுடைய ஸ்டெப்ஸுக்காக இருக்குது. நம்ம எவ்வளவு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்பதனுடைய அடையாளங்களாக அது இருக்குது. நம்ம பொண்ணுமே இப்போ சர்ச்சுக்கு பக்கமே திரும்பி கூட பார்க்காம தூரமாக இருக்க முடியும். அப்படி இருக்கிறவங்களுக்கு சரி, ஏதோ ஆண்டவர் சினிமா செய்கிறார், செய்கிறது செய்யிட்டுக்கணும், நமக்கு அதை பற்றியெல்லாம் என்ன ஒரு முக்கியமான காரியம்லாம் ஒன்றும் இல்லைங்கிற போல் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அவங்க தூரமாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் அவர்கள் விசுவாசத்தோடு வந்து தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் தேவனை தேடுகிறார்கள், முழு இருதயத்தோடும் தேடுகிறார்கள், அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபம் பண்ணும்போதே விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க முடியாது, ஜெபம் பண்ணும்போதே விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க முடியாது. அதோடு கூட நம்ம முழங்கால் படியிடும்போது கூட அந்த முழங்கால் படியிடும் போதே அங்கே விசுவாசத்தினுடைய ஸ்டெப் என்னங்கிறது நமக்கு புரியும். ஆண்டவர் இடத்துல எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறோம், அது எப்படி ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார் என்பதை குறித்து ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்கும்படி அந்த விசுவாசத்தின் பாதையிலே நம்மை ஆண்டவர் நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி நம்ம ரோமர் நிருபத்தில் வாசித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதே இடத்துலையும் அதே மாதிரி அந்த வாலிபன் தன்னுடைய மகன் சுகமடையவில்லை என்று சொல்லும்போது இயேசுவானவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்பதுதான். இங்கே நம்ம செய்கிற ஊழியமே மொத்தத்தில் எல்லா எந்த மனுஷனையும் தேறினவர்களாக, கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவர்களாக நிறுத்துவதற்கு நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு ஊழியம் என்னென்னா, இந்த இயேசுவானவரிடத்திலே ஒவ்வொருவரையும் நம்ம கொண்டு போகணும். அவரிடத்துல தான் நம்ம போய் சேரணும். எல்லா விசுவாசிகளாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, வேறு நம்பிக்கையை நாம் காண்கிற ஒருவரை வைத்து, ஒரு ஊழியக்காரங்களை வச்சு அவங்கள நம்புகிற நம்பிக்கையாக இல்லாமல் அந்த ஊழியக்காரருடைய வழிகாட்டுதலின்படி அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவனை ஆண்டவராக இயேசுவினிடத்தில் கொண்டு வரும்படியாக, கொண்டு போகும்படியாக மட்டும்தான் நம்முடைய ஊழியத்தை நாம் செய்கிறோம்.
அப்போ ஆண்டவர் இயேசு இடத்துல போனால் அவர் ரொம்ப சுலபமாக ஈஸியாக எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய காரியங்கள் எல்லாமே ரொம்ப லேசான காரியமாக இருக்குது, ரொம்ப சுலபமான காரியமாக இருக்கிறது. இயேசு வந்து பிசாசை அதட்டினார், உடனே அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசு இடத்துல வந்து அந்த துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு சொன்னார், உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான். அவிசுவாசம் ஏன் வந்தது, எப்படி வந்தது என்று சொல்லி அவர் சொல்லும்போது, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இல்விடம் விட்டு அப்புறப்பட்டு போய் என்று சொல்ல அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் வராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாட்களிலே நம்ம விசுவாசிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசமுள்ள ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. விசுவாசமுள்ள ஜபம் செய்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் வர்றதுக்கு 21 வசனம் சொல்கிறது, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் காட். சில காரியங்களிலே நாம் அந்த நேரத்துக்கு உபவாசம் பண்ணணும், ஜபிக்கணும் என்று சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் பொதுவாகவே வழக்கமாக சிலர் உபவாசத்தோடு ஜபித்து ஜபிக்க மட்டையான பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறவங்களுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு உபவாசம் இருக்கணுங்கிற அவசியம் இருக்கிறது, தேவைப்படுகிறதில்லை. அந்த பிசாசு துரத்துறதுக்கு தனியாக அதுக்கு ஒரு உபவாசம் பண்ணி ஜபிக்கணும் என்கிற மாதிரி ஒரு அவசியம் இருக்கிறதில்லை. மற்றபடி அவர்கள் ஒழுங்காக தேவனுடைய சமூகத்திலே ஜபத்திலே உபவாசத்திலே தரித்திருக்கக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜபத்திலேயே அந்த விசுவாசத்திலேயே அவர்கள் இந்த பிசாசுகளை துரத்த முடியும். ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை அவர் செய்வதற்கு நம்முடைய விசுவாசத்தினுடைய காரியத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த விசுவாசத்தின் பாதையிலே ஆண்டவர் இதுவரையிலும் நம்மை நடத்தியிருக்கிறார். ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர் அவர். ஆக அவருடைய நாமத்தை நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அந்த யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசித்தது போல அந்த விசுவாசத்தின் பாதையிலே அந்த விசுவாசத்தை கொண்டு வருகிறதுக்காகத்தான் ஆண்டவர் ரொம்ப அவர்களிடத்தில் பிரயாசப்படுகிறார். அந்த விசுவாசத்தை உண்டாக்குறதுக்காக அதில் யோவான் சுவிசேஷத்தில் 7 46:6 சொல்லுகிறது, சேவகர் பிரதியுத்தரமாக அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் இயேசுவானவர் பேசின அந்த பேச்சை பற்றியே இந்த மனுஷன் சொல்லுகிற சாட்சி, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை. பரிசேயர்கள் எல்லாரும் ஆமாம் சேவகர்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா, அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது யாதாம் ஒருவர் அவரை விசுவாசித்தது உண்டா, அப்போ இந்த பரிசேயர்கள் என்னுடைய ஒரு சவாலான சூழ்நிலை என்னென்னா, விசுவாசிக்க முடியாமல் போகிறதுக்கு உரிய ஒரு ஆதாரம் காரணம் என்னென்னா, அவர்கள் சொல்கிறார்கள் வசனம் இருக்குது, தேவனுடைய வசனம் இருக்கிறது, அதனால் நம்ம அன்னைக்கு இருந்ததான வசனம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் வந்து ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகவும் உபாகமும் 4-5 புஸ்தகங்கள் மட்டும்தான் அவங்க கையில் இருந்த வேத வசனம், வேத புஸ்தகம். ஆகவே அந்த 5 புஸ்தகங்களுடைய பென்டிடாக் என்று சொல்லி சொல்வார்கள். அந்த 5 இதுலேயும் தேவனாகிய கர்த்தர் பற்றிய உயர்ந்து சொல்லக்கூடிய முழு தத்துவமும் அதில் அடங்கியிருக்கிறது. அதனால் அன்னைக்கு இருந்த வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பரிசேயர்கள். அவர்கள் திரும்ப அவர்கள் படிக்கிறது என்னமோ அந்த வேதத்தை படிக்கிறார்கள். அதை தான் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படியெல்லாம் பைபிள் சொல்லியிருக்குதா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது யாதாம் ஒருவர்
அவரை விசுவாசித்து உண்டா வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார். அதாவது அந்த வேதத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் இயேசு என்கிற நாமத்தை உடையவராக ஒருவர் வந்து எல்லா மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் என்று சொல்கிற இந்த காரியத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கு அவர்கள் நம்புகிற நம்பிக்கை எல்லாமே அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்க அந்த குறிப்பிட்ட வசனங்களின் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அது நிமித்தமாக அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியவில்லை. இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். சில விஷயங்களிலே பாத்திரம் சுத்தமாக இருந்தால் அந்த பாத்திரத்தில் நம்ம எந்த பொருளையும் ஊற்றுவதற்கு முடியும், அதில் பொருள்கள் பாதுகாக்க முடியும். பாத்திரத்தை சுத்தமாக இல்லாதமே ஏற்கனவே அதில் சில பொருட்கள் நிறைந்திருந்ததானால் அந்த பொருள் நிறைந்திருக்கிற இடத்துல வந்து நம்ம இதையும் கொண்டு போய் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி தான் இந்த புதிய ஏற்பாடு பிரச்சனை. புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தை சொல்லும்போது பரிசேயர்கள் என்ன அவர்களுடைய இருதயம் என்ன மறந்துன்னா, நமக்கு தான் பைபிள் இருக்குது, வேத வசனம் இருக்குது, அந்த வசனத்தின்படி இது எல்லாம் இயேசு என்ற நாமமெல்லாம் சும்மா பேச்சு என்றெல்லாம் அவர்கள் இயேசுவை அப்படி தள்ளினார்கள். ஆனால் விசுவாசத்தின் பாதையிலே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நம்மை கரம்பிடித்து நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் விசுவாசத்தின் பாதையில் தான் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை இதுவரையிலும் அந்த விசுவாசத்தின் பாதையிலே நம்மை கைவிடவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் வேதவசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த விசுவாசம் நமக்குள்ளே பெருகுகிறது. நல்ல விசுவாசம் வரும்போது வர வர அந்த விசுவாசத்தின் பாதையிலே நாம் விசுவாசம் என்பது கடைசியாக வெற்றியாக முடிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே ரோமர் 12 இல்லை எபிரேயர் 12 கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. 12 முதல் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 12 முதல் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி அவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். இயேசுவானவரை விசுவாசித்து ஓடக்கடவோம். அது விசுவாசித்து ஓடக்கடவோம், பொறுமையோடு ஓடக்கடவோம். பொறுமையோடு ஓடணும். அதே சமயத்தில் அவருடைய அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அந்த இந்த ஓட்ட பந்தயத்தில் ஏதோ வேகமாக ஓடி பரிசுகளை பெறுகிற அந்த ஓட்டம் இல்லது, இது பொறுமையோடு ஓடணும். அவன் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் ஓடணும். அது நமக்கு ட்ராக்கெல்லாம் போடப்பட்டிருக்கு. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கை குறித்து நம்ம ஒரு ட்ராக் போட்டிருக்காரு. அந்த ட்ராக்கில் தான் ஓடணும். அந்த ட்ராக்கில் ஓடி கடைசியில் வந்து சேரணும். கொஞ்சம் குறுக்கு போனால் சீக்கிரமாக போய் சேரலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சி ட்ராக் மாறிட முடியாது. மாறினா அது நமக்கு ஜெயமாக இருக்காது. அப்போஸ் நாங்கள் பவுல் அதைத்தான் அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்கிறார். விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். அப்போ ஆரம்ப நாட்களிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை காத்து கொள்கிறதுக்கு பெரிய பெரிய சவாலான சூழ்நிலை வந்துச்சு. அவர் இப்போ கப்பல் பிரயாணமாக போகும்போது, ஏன் இப்படி கப்பல் ஊழியத்துக்காக தானே நான் போகிறேன், போகிற இடத்துல இந்த மாதிரியெல்லாம் கப்பல் பிரயாணங்கள் எல்லாம் அனுகூலமாக ஆண்டவர் கொடுக்கறதுக்கு பதிலாக கப்பல் பிரயாணத்தில் கப்பலே உடைஞ்சு எல்லாம் சரி தூள் தூளாக போகிற அளவுக்கு இவ்வளவு பயங்கரமான காற்று அடிக்குது, இது நிமித்தம் எல்லா மக்களும் கடலில் குதித்து எல்லாம் தப்பி கரை சேர்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலாம் வந்துச்சு. அதனால் அப்போ அவர் கடைசியில் அதான் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் நான் கப்பர் சேதத்தில் இருந்தேன், ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார்னா என்னை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம எல்லோரும் அந்தளவுக்கு விசுவாச வீரர்களாக பெரிய வீரர்களாக இருக்க முடியுமா என்று கேட்டால், நம்ம சிம்பிளானவர்கள் தான், நம்ம ஒன்றும் பெரிய சாதனை வீரர்கள் அல்ல. ஆனாலும் விசுவாசத்தின் பாதை என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறதான ஒரு நம்பிக்கையான ஒரு ஆசீர்வாதமான பாதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே விசுவாசிப்போம். தேவனிடத்திலிருந்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம்.
கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை அவன் கர்த்தர் நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அந்த விசுவாசத்தின் பாதையை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடும் நமக்கு போதிக்கிறவே நம்முடைய அருமை ஆண்டவர் போதிக்கிற காரியமும் அதுதான். நீ என்ன விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்களே, நீங்கள் வேத வசனத்துகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது நிமித்தமாக உங்களுக்கு விசுவாசம் பெருகும் என்பதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் மறுபடியுமாக ஆண்டவருடைய சபாத்தில் ஒழுங்கும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென், அல்லேலூயா. விசுவாசம் நம்மில் கடுகளவிருந்தால் வீழ்த்திடுவோம் மலையை கடலிலே உலகை ஜெயித்திடுமே. விசுவாசம் உத்தம இதயத்தில் தங்கும் உலகை ஜெயித்திடுமே. விசுவாசம் உத்தம இதயத்தில் தங்கும் விசுவாசத்தாலே நாமும் பிழைப்போம் பசுமை செழிப்புடன் வாழ்வோம். இயேசு தேவனை நம்பினோரே பசுமை செழிப்புடன் வாழ்வோம். இயேசு தேவனை நம்பினோரே வீரர்களாக நின்றிடுவோமே. விசுவாச சோதனை நேர்ந்திடினும் வீரர்களாக நின்றிடுவோமே. விசுவாச சோதனை நேர்ந்திடினும் உன்னை போல் நெருப்பில் புடமிட்ட போதும் உன்னாக நம் விசுவாசம் விளங்க புகழ்ச்சி கணம் மகிமை கிடைக்குமே. பரமன் வெளிப்படும் நாளில் புகழ்ச்சி கணம் மகிமை கிடைக்குமே. பரமன் வெளிப்படும் நாளில் விசுவாசத்தாலே நாமும் பிழைப்போம் பசுமை செழிப்புடன் வாழ்வோம். இயேசு தேவனை நம்பினோரே பசுமை செழிப்புடன் வாழ்வோம். இயேசு தேவனை நம்பினோரே ஆபிரகாமின் விசுவாச மார்க்கம் அந்த அடி சுவட்டில் நடப்போம். ஆபிரகாமின் விசுவாச மார்க்கம் அந்த அடி சுவட்டில் நடப்போம். வாழ்வினில் நீதி கிறிஸ்துவின் மூலம் வாக்குத்தத்த ஆசீர்வாத நன்மைகள் ஜெயத்தின் மேல் ஜெயம் கொண்டு சுத்தர்கள் சந்ததம் சுதந்தரிப்போம் நாம். ஜெயத்தின் மேல் ஜெயம் கொண்டு சுத்தர்கள் சந்ததம் சுதந்தரிப்போம் நாம். விசுவாசத்தாலே நாமும் பிழைப்போம் பசுமை செழிப்புடன் வாழ்வோம். இயேசு தேவனை நம்பினோரே பசுமை செழிப்புடன் வாழ்வோம். இயேசு தேவனை நம்பினோரே. அப்படியே நம்முடைய கரங்களிலே வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தது மட்டிலும் நடத்தியிருக்கிறது போதுமானது. இந்த மாதம் முழுவதிலும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பிரசன்னமும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக அவருடைய பாதத்திலே அடியார்களை ஒப்புக் கொடுப்போம். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான். எல்லா சூழ்நிலையிலேயும் அவரை நாம் விசுவாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடினமான காரியங்கள் வரும்போது மட்டும் அல்ல, மற்ற நம்முடைய அனுதின தேவைகளை நிமித்தமாய்கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைப்போம். அவர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார், அவர் கைவிடவே மாட்டார். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய ஆளுகை செய்யக்கூடிய ஆண்டவர். அவருடைய நாமத்துக்கு முன்பாக வந்து இப்படி நாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அற்புதங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சீஷர்கள் அந்த ஊழியத்தை செய்தார்கள். மற்ற நிறைய விசுவாசம் உள்ள அந்த ஜபங்களினாலே அநேக வியாதிஸ்தர்கள் சுகமானார்கள் தான். அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாமல் இல்லை. நிறைய ஊழியங்களை செய்யும்போது நிறைய அற்புதங்கள் நடக்கத்தான் செய்துச்சு. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு மாலிபனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு சுகமளிப்பதற்காக அவர்கள் என்னவோ எப்படியோ முயற்சி செய்திருக்கிறார்கள். முயற்சி செய்தவர்களுக்கு ஒரு ரகசியம் புரியவில்லை. அந்த இயேசு என்ற நாமத்தினாலே இயேசுவின் சமூகத்தில் தான் விடுதலை உண்டு என்பதை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை. ஆகவே அவர்கள் எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவர்கள் கேட்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஆனால் ஆண்டவராக இயேசு இடத்துல அந்த இளைஞனை கொண்டு போனபோது ஆண்டவர் இயேசு ரொம்ப சிம்பிளாக அந்த அவனை விட்டு அந்த பிசாசு போப்பேன் போன் சொன்ன உடனே அது ஓடி போச்சு. அலேலூயா, அலேலூயா. இப்படி போல நம்முடைய விசுவாசத்தின் பாதையில் எல்லாம் அவர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாதை எல்லாவற்றையும் சீராக செம்மையாக நடத்தக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவருக்கு எல்லாம் மகிமையும் உண்டாகட்டும். தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தனே, ராஜாதி ராஜனே, உம்முடைய நாமத்துக்கு முன்பாக நாங்கள் வந்து பணிகிறோம். ஆண்டவரே, எங்கள் குறைகளை எல்லாம் மன்னிப்பீராக. தகப்பனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது அந்த விசுவாசத்தில் இன்னும் உறுதிப்படுவதற்கு கர்த்தர் ஆவியானவர் எங்களோடு தொடர்ந்து பேசுவீராக. எந்த பாதையில் நடக்க வேண்டும், என்ன எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்கிற காரியத்தை எல்லாம் கூட வழிநடத்தும்படியாக ஆவியானவருடைய ஆளுகைக்கும் வழிநடத்தலுக்கும் ஒப்புவிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், அதை கூட நீங்கள் எங்களுக்கு ஆவியானவர் கற்றுத்தரணும். நாங்கள் விசுவாசமுள்ள ஜபம் செய்வதற்கும் விசுவாசமுள்ள பாதையில் முன்னேறி செல்வதற்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தினாலே இந்த நம்பிக்கையை தைரியத்தை எங்களை தந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியான அநேக சவாலான சூழ்நிலைகள் வருகிறது, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீர் எங்களை கைவிடாமல் அந்த விசுவாசத்தின் காரியத்தை உறுதிப்படுத்தி நடத்துகிற கர்த்தர், அதற்காக ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், நாங்கள் ஜெயங்கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சில சமயத்தில் நாங்கள் விசுவாசிக்க முடியாமல் என்ன ஆண்டவரே எங்களால் முடியலையே என்றெல்லாம் நாங்கள் அங்கலாய்க்கிறோம், அல்லது நாங்கள் இனிமேல் அவ்வளோதான் என்ன வாழ்க்கை முடிஞ்சிச்சு என்றெல்லாம் நாங்கள் நம்பிக்கிழந்து போகிறோம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வருகிறது. ஆனாலும் நீர் வாக்கு பண்ணினவர், வார்த்தையிலே உண்மையுள்ளவர். ஓ ஜீசஸ், க்ளோரி டு காட். 100 வயதானாலும் சரி, கர்த்தர் வாக்கு தத்தம் மன்னினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அப்படி விசுவாசித்த அந்த ஆபிரகாமினுடைய விசுவாசம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு அந்த விசுவாசத்தின் பாதையில் நடத்துவீராக. அப்போஸ் நான் பவுல் சொல்லுகிறது போல, நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை சரியாக நிதானமாக ஓட வேண்டிய ஒழுங்கின்படி அந்த வரைமுறைக்குள்ளாக ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சுலபமான வழிகளை தேடி அல்ல, நெருக்கமான வழி ஜீவனுக்கு போகிற வாசல். இறுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னீங்களே. ஒருவேளை நெருக்கமாக இருந்தாலும் அந்த விசுவாசத்தின் பாதையில் மட்டும் உறுதியாக நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த மாதத்திலே அப்படி பல சவாலான சூழ்நிலைகள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீராக. நம்முடைய ஜனங்களை நீர் நம்பி அவருடைய விசுவாசத்தின் பாதையிலே ஆசீர்வதிக்கும். படிக்கிற பிள்ளைகள் படிப்பிலே ஆண்டவரே அவர்கள் பள்ளிக்கூடங்களுக்காக ஆயத்தப்பட வேண்டியது இருக்கிறது. தொடர்ந்து படிக்க வேண்டிய பாடங்களை படிப்பதற்காக அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கிருபையும் ஞானத்தையும் தருவீராக. நல்ல சரீர சுகம்பலனையும் ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் வாக்கு பண்ணினபடியே ஆசீர்வதிப்பீராக. அவர் போக்குவரத்து எல்லாவற்றிலும் நீர் துணையாக இருந்து கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. போகிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கட்டும். 1 அதிகாரத்தில் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல, அவர்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று நீங்கள் சொன்னீங்களே. த ஹீ வில் ப்ராஸ்பர் என்று நீங்கள் சொன்னீங்களே. அந்தபடியான ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போக்குவரத்து எல்லாவற்றிலும் இருக்கட்டும்.
அவர் கையிட்டு செய்கிற வேலையில் எல்லாம் உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். கர்த்தருடைய கரங்களுக்குள்ளே அடியார்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகளுக்கு ஏற்றபடி நல்ல வேலையும் நல்ல வருமானத்தையும் கொடுத்து ஒவ்வொரு தனி மனிதரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில குடும்பங்களிலே பல பிசாசானவன் பல சவாலான காரியங்களை கொண்டு வந்து குடும்பங்களை பிரித்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் வருத்தமும் சஞ்சலமாக மாற்றிவிட்டிருக்கிறான். இந்த காரியங்கள் எல்லாம் கூட உண்மையே சத்தியம் என்ன என்பதை அவர் புரிந்து கொள்வதற்கு, நம்முடைய வேத வசனத்தின் சத்தியத்தை அந்த குடும்பத்தார் அளவாக புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். வருத்தத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இன்னமும் கொரோனாவினுடைய பிரச்சனை தீரவில்லை என்பதாகத்தான் நாங்கள் செய்தியில் இன்னமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அமெரிக்கா போன்றதான தேசங்களிலே ஆண்டவரே, சைனாவில் புதிதாக ஒரு கிருமியின் பாதிப்பு என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் மக்கள் பல விதத்திலேயும் பல சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வார்த்தையின்படியான விசுவாசம் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செய்யட்டும். நாட்டின் தலைவர்களிடத்திலேயும் ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. குறிப்பாக எங்கள் இந்திய தேசத்தினுடைய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா மந்திரிமார்கள் எல்லாருக்காகவும் கூட ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. உம்மிடங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது அவர்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் விசுவாசத்தின் நிமித்தம் அற்புதங்களை செய்கிறவர், தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களே, அந்தபடியாக எங்கள் தேசத்தில் ஒரு சேமம் உண்டாகும்படி இந்த காலை நேரத்தில் அடியார்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் நிறைவான நம்பிக்கையான வாழ்வு உண்டாகும்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட மக்களை நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுடைய பிரசன்னத்தினாலே அவர்களை தொடுவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற அருமையான உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய ஒரு இருதயத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. அவர்களுக்கு உண்மையான சந்தோஷமும் சமாதானமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நீர் கொடுத்து நீர் அவளை நடத்துவீராக. அவள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் உடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓ ஜீசஸ், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட மக்கள் மேல் உம்முடைய கிருபை இருப்பதாக, உங்கள் பிரசன்னம் இருப்பதாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நீங்கள் சொன்ன வார்த்தை உண்மையுள்ளது. சங்கீதம் 34:10 நாங்கள் வாசிக்கிறது போல, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாகி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீங்களே. ஒரு நன்மையும் குறைபடாதபடி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி டு காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே. ஆமாண்டவரே, உம்மர் நாமத்துக்கு எல்லா கணமும் மகிமையும் துதியும் செலுத்துகிறோம். முப்பர் பாதத்திலே வந்து நாங்கள் பணிகிறோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலேயும் உம்முடைய கிருபையும் உங்கள் பிரசன்னமும் உங்கள் ஆசீர்வதிக்கும் கரமும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. ஓ ஜீசஸ், க்ளோரி டு காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ ஜீசஸ். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியானவர் ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்று நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர் இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் கரம்பிடித்து நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. God bless you all. ஆமென், ஹல்லேலூயா.